அதாவது ஒரு மனிதர் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு இருக்கேன், நான் கடை வச்சுருக்கேன், வியாபாரம் பண்ணுறேன், எனக்கு வியாபாரம் நல்லா பெருகணும், வியாபாரம் பெருக ஐஸ்வர்யம் கிடைக்க செல்வ செழிப்பு உண்டாக ஒரு அற்புதமான மந்திரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. வியாபார ஸ்தலங்கள் வச்சுன்னு இருக்கிறவா இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் வியாபார ஸ்தலத்தில் ரெண்டு நெய் தீபம் ஏற்றினேன், நெய் தீபம் ஏற்றிண்டு இந்திரனை மனசில் நினச்சிக்கணும். இந்திரனை மனசில் நினச்சிட்டு ஐராவதசி சயந்தாய நமக, ஐராவதசி சயந்தாய நமக, ஐராவதசி சயந்தாய நமக, ஐராவதசி சயந்தாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 16 முறை ஜபித்துக்கணும். நல்ல வியாபாரம் நடக்கணும். இந்திரன் வந்து என்னோடய வியாபாரஸ்தலங்களில் எல்லா பொருளையும் அவர் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காருன்னு வேண்டிக்க வேண்டியதுதான். இந்த மந்திரத்தை சொல்லிங்க 16 தடவை, காலையில் சாயந்தரம் சொல்லிக்கலாம், ரொம்ப விசேஷம். காலையில் 16 தடவை, சாயந்தரம் 16 தடவை சொல்லிக்கலாம். இன்னும் ரொம்ப விசேஷமானது, இந்த மந்திரத்தை ஜபிச்சுண்டு நல்ல வியாபாரம் ஆன மாதிரி நினச்சல் அப்படின்னு சொன்னாலே இந்த காரிய வெற்றி ஆகும்னு சொல்லி இன்றைய தினத்தில் இந்திர ஜபத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இந்திர ஜபம் வியாபாரத்தை பெருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கணும். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்தின் டாக்டர் மகேஷ். வேல் வேல் முருகா, ஸ்ரீவேல் முருகனுக்கரகரோ, என்னாடுடைய சிவமே போற்று, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி.